Hello friends, happy pongal. Welcome back to my channel Port Gravy. இன்னைக்கு நான் ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். நான் இங்கே சக்கரை பொங்கல் செய்வதற்காக ஒரு கப் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சைப்பருப்புக்கு அரை கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். எப்போவுமே அரிசி விட பருப்பு அதிகமாக எடுக்கணும். அப்போ தான் பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் வந்து 350 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் திராட்சை, தேவைக்கேற்ற அளவு நெய், வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துக்கலாம், நல்லா தட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாவு காய்ச்சதுக்காக இதே மாதிரி உடச்சி இதே மாதிரி சாஸ் பானில் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். வெல்லம் வந்து பாவு காய்ச்சதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சிறு தீயில் வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து பாவு காய்ச்சி எடுத்தாச்சு. குக்கரில் ஒரு கப் பச்சைப்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே அரை கப் பச்சரிசி போட்டுக்கலாம். நல்லா ஒரு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ற அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துக்கலாம். மூணு விசில் போட்டு எடுத்தால் பருப்பு அரிசி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தீமா நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டும். பாவு காய்ச்சின வெல்லம் வந்து வடிகட்டி விட்டுக்கலாம். ஏன்னா வடிகட்டி விடும்போது கிளியராக இருக்கும், எந்த வித மண்ணுமே இருக்காது. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியால் கிளறி விட வேண்டும். பாருங்கள், பொங்கல் நல்லா கலரை விட்டு சூப்பராக எடுத்தாச்சு. வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு நல்லா நெய் சேர்க்கும் போது பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ, நான் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டுருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ற அளவு நெய் விட்டுக்கலாம். காஞ்ச உதிரி திராட்சை போட்டுக்கலாம். சிறுத்தையில் வைக்க வேண்டும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். கரண்டி இலை இதே மாதிரி கலரை விட்டுக்கலாம். லைட் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே முந்திரியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சிறு தீயில் வச்சு லைட் ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா பொங்கலில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை நல்லா கலர் விட்டாச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்கரை பொங்கல் சூப்பராக கலக்கலாக இருக்குங்க. இன்றைக்கி மிகவும் சுவையான பொங்கலுக்கு ஸ்பெஷல் பொங்கல் எப்படி செய்வது என்று போட் கிரேவி சேனலில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ரெசிபி. இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.